ஆன்மீக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மகர ராசிக்காரங்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட வேலையில் நீங்கள் எப்போவுமே எச்சரிக்கையாக இருப்பீங்க. உங்கள் வேலையில் எந்த ஒரு தப்பும் வரக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எப்போவுமே உங்ககிட்ட இருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து சனி பகவான் முழுமையான பார்வையாக இருக்குங்க. இந்த மாதம் ஃபுல்லாக 10வது வீட்டில் இருக்கும். இதனோடவே பார்த்தீங்கன்னா 6வது வீட்டில் அதிபதி புதன் 3வது வீட்டில் இருக்காருங்க. இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலைக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க தொடர்ச்சிக்கு போகலாம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5வது வீட்டில் செவ்வாய் மற்றும் ராகு வந்து இணைஞ்சிருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும், படிப்பில் வந்து கவனமாக இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நல பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வந்து உங்களோட படிப்பை வந்து தடுக்குங்க. அதே மாதிரி உங்களோட ராசியில் 2வது வீட்டு அதிபதி சனி பகவான் முதல் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. இது வந்து குடும்பத்தை பற்றி பார்த்தோம்னா ஒரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாக இருக்கும். உங்களுக்கு நிதியுதவி ஏதாவது நீ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதை வந்து அதுலேருந்து யாரும் பின்வாங்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் முழு ஆதரவு கிடைக்கும்னே சொல்லலாங்க. அதே மாதிரி காதல் தொடர்பு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா 5வது வீட்டில் செவ்வாய் மற்றும் ராகு இணைந்திருக்கிறனால அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து கடுமையான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சண்டைகள், விவாதம் முழு வாய்ப்பு இருக்குங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே. நீங்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாமல் போனீங்கன்னா அது வந்து மோதல்கள் ஜாஸ்தி ஆகும். உங்களோட உறவு முறிவருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் வந்து நீங்கள் பொறுமையை எப்போவுமே காக்கிறது அவசியங்க. அதனால் எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் அமைதியாக பேசிட்டு போயிட்டீங்கன்னா நல்லதுங்க காதல் செய்கிறவங்களுக்கு. அதே மாதிரி எதையும் சிந்தனை செஞ்சு பேசுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். திருமணமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 7வது வீட்டில் குரு மற்றும் சனியோட இருக்கிறனால உங்கள் திருமண வாழ்க்கைக்கு வந்து இது நல்லா இருக்கும்னே சொல்லலாம். வாழ்க்கை துணைவியார் நீங்களும் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கொருவர் வந்து அனைத்து பொறுமைகளுமே வந்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. பாசம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாசத்தோடு இருப்பீங்க, ஒருவருக்கொருவர் வந்து புரிஞ்சுக்குவீங்கன்னே சொல்லலாம். பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் ஆரம்பம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. ஏன்னா 11வது வீட்டில் கேது இருக்கிறனால செவ்வாய் கிரகத்தை பார்க்கறது வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு சரியாக வராது. அதனால் வந்து நீங்கள் வருமானம் வந்து குறித்து பார்த்தீங்கன்னா அதிக முயற்சிகள் எடுக்கணும். இதாக இருந்தாலும் வேலைகளுக்கு வந்து ஃபுல்லாக இது கொடுத்தா மட்டுமே உங்களுக்கு பணம் வழியில் வருங்க. ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பாதி மாதம் முதல் பாதியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வயிறு சம்மந்தமாக ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிற்பாதி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னே சொல்லலாம். கொஞ்சம் உடம்புல வந்து தேறி வரும். சனிக்கிழமை வந்து சனி பகவானை வழிபட்டுவாங்க. அதே மாதிரி எறும்புகளுக்கு வந்து மாவு சாப்பிட ஏதாவது கொடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை பயக்கும்.